ஹலோ எவ்ரிவன், இந்த எபிசோடில் வேர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வேர்ட்ஸ் ஆர் நாட் ஒன்லி த வெஹிக்கிள் இன் விச் தாட்ஸ் டெலிவர்ட், தே ஆர் பார்ட் ஆஃப் திங்கிங். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, வார்த்தைகள் அப்படிங்கிறது நம்ம மனசை பிரதிபலிக்கிற கண்ணாடி, மனசில் என்ன இருக்கோ அதுதானே வாயில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசை சுத்தமாக வச்சோன்னா நம்ம வார்த்தைகளும் சுத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை வச்சுட்டு காசிப் பேசுறது, அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி பேசுறது, இது எல்லாம் சரியா? தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்போது அது அடுத்தவங்களை இழிவுபடுத்துதோ இல்லையோ, பயன்படுத்துகிற நம்மளை நிச்சயமாக அது இழிவுபடுத்துது, நம்மளோட தரத்தையும் குறைக்குது. காசிப் அப்படிங்கிறது ஒரு கால விரயம், நேர மரணிப்பு அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? டைம் வேஸ்ட் அப்படின்னு அர்த்தம். கேட்குற காதுகளையும் அது களங்கப்படுத்துது. அதனால் யாராவது காசிப் பேசினாலும் இனிமேல் கேட்காதீங்க, நீங்களும் காசிப் பேசாதீங்க. சில சமயம் சொற்கள்ங்கிறது எரியப்பட்ட கல் மாதிரி தாக்கும், அதாவது அடுத்தவங்க மனசை அவ்வளவு காயப்படுத்தும். வன்முறை அப்படிங்கிறது என்ன? போர் தாக்குதல் அப்படின்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்மளோட கருத்தை அடுத்தவங்க ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிறரை வற்புறுத்துகிறோம் இல்லையா, அதுக்காக நாம் பயன்படுத்துகிற சொற்கள் இருக்கு இல்லையா, அது கூட வன்முறை தான், அது கூட ஆயுதம்தான், அந்த செயலும் கண்டிப்பாக வன்முறை தான். பேசுனா எப்படி பேசணும்? உபயோகமாக பேசணும். எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சலசலன்னு பேசக்கூடாது. அடுத்தவங்க முன்னாடி தான் பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக பேசக்கூடாது. நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பயனுள்ளதாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் மாதிரி பேச்சு வரணும். அதனால் பயனில்லாமல் என்னோட நாக்கில் இருந்துராத, வெட்டி பேச்சு பேசுகிறவனா என்னை வச்சிராத அப்படின்னு நான் சொல்லலை. நமக்கு ரொம்ப பிடிச்ச போயட் பாரதி சொல்கிறார். அது என்ன கவிதை தெரியுமா? சொல்கிறேன், கேளுங்க. வெள்ளை மலர் மிசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாய், தெள்ளு தமிழ் கலைவாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன், எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதென் நாவினிலே, வெள்ளமென பொழிவாய் சக்திவேல் சக்திவேல் சக்திவேல். இந்த வீடியோவோட டாஸ்க்கும் பெர்மனெண்ட்டாக நீங்கள் செய்ய வேண்டியது தான். எப்படி ரொம்ப அழகாக இருக்கார்ல, சொன்னது பாரதி சொன்னது, ரைட். இப்போது நாம் இருக்க வேண்டிய இடத்த சுத்தமாக வச்சுக்குவோமா இல்லை அசுத்தமாக வச்சுக்குவோமா? கண்டிப்பாக சுத்தமாக தான் வச்சுக்குவோம். அப்போது நம்ம நாக்கில் கல்விக்கான கடவுள் சரஸ்வதி இருக்கிறதா பாரதி சொல்கிறார். அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் இல்லையா? அதனால் நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாகவும் அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் இருக்கணும். என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? இனிமேல் யார்கிட்டையாவது பேசும்போது அடுத்தவங்கள பற்றின நல்ல விஷயத்தை மட்டுமே பேசணும், காசு பேசவே கூடாது, ஏன்னா அது ஒரு கால விரயம். சக்ஸஸ் பீப்புளுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லையா? நீங்களும் ஃப்யூச்சரில் சக்ஸஸ் பீப்புளாக வரப்போகிறவங்க தானே. ஸோ நோ காசு, ஒன்லி நல்ல வார்த்தைகள், கற்கண்டனைய சொற்கள் பயன்படுத்தலாமா? அட இருங்க, இன்னும் ஒன்று கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். நான் சொல்லாமல் விட்டது ஒன்று இருக்குது. நீ யோசிக்காமல் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன்னை ஒவ்வொரு நிமிடமும் யோசிக்க வைக்கும். ஸோ சொற்களை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு யோசிங்க, நல்ல சொற்களை மட்டுமே பேசுங்க. தேங்க்யூ.